Salam satu Malaysia. Salam satu Malaysia. Salam satu Malaysia. Okey, salam Malaysia. Salam sejahtera dan salam perpaduan dan salam satu Malaysia lagi. Wanakam. Terima kasih Tuan Pengerusi Majlis. Okey. Yang berbahagia saudara Frankie Ganjunze, calon Barisan Nasional Parlimen P120 Bukit Bintang. Yang berbahagia Dato' T. Timbalan, Bendahari Barisan Nasional Bukit Bintang. Yang berbahagia Encik Subarau, Naib Pengerusi Barisan PBB Bukit Bintang. Yang berbahagia Encik Sita Rahman, Setiausaha PBB Bahagian Bukit Bintang dan Merangkap, Ketua PDM Brika Selatan. Yang berbahagia Encik Golanda Bani, Ketua PDM Medan Imbi dan juga Naib Pengerusi PBB Bukit Bintang. Yang berbahagia Encik Udaya Kumar daripada MIC dan juga Ketua PDM Brickfield Utara. Yang berbahagia Mr. T daripada MCA dan juga saudara-saudara kita daripada UMNO Barisan Nasional Bukit Bintang. Dan juga saudara-saudara daripada parti-parti komponen Makel Sakti, daripada PPP, daripada Gerakan, daripada MIC, daripada PPP. Tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian, ini merupakan satu PDM yang paling nanti ringkot. Ini one of the most, we have about almost 4,000 voters, 4,500 voters in Parliament, sorry, in PDM Brika Selatan. And I would like to welcome, Aina menjemput semua tuan-tuan dan puan-puan yang hadir pada malam ini. Tanpa, it's actually rainy day, you're all here, I'd like to thank you. Ungalku ellathukkum நன்றி எச்சரித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிரமம் பாராமல் இந்த மலையை பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா மழைக்காலங்களில் வந்து இப்பொழுது வந்து மழைக்காலங்கள், இந்த மழைக்காலத்தில் வந்து யாருமே வந்து செல்லாமல் போகிறது ரொம்ப குறைவு. அதையும் தவிர்த்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் உண்மையில் இந்த பார்ட்டி மேல உள்ள பற்றும் பரிசான நேஷன் மேல உள்ள நம்பிக்கையை வந்து இது காட்டுகிறது. ஸோ ஆகியா உங்களுக்கு எல்லாம் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசான நேஷனல் புக்கிய பிந்தா இந்த தொகுதி ஒரு எதிர்கட்சியின் வசம் உள்ள ஒரு தொகுதி. கடந்த 50 வருட காலமாக வந்து இந்த தொகுதி வந்து எதிர்கட்சியிடம் நாம் வந்து கொடுத்துள்ளோம். ஆனால் இங்கே இந்த தொகுதியில் வந்து இந்த பிரிக்ஃபீல் சிலாத்தான், இது வந்து பிரிக்ஃபீல் சிலாத்தான் தொகுதி. இந்த பிரிக்ஃபீல் வட்டாரத்தில் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த தொகுதியில் வந்து நிறைய இந்திய மக்கள் வந்து வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் வந்து நாம் இன்று நாம் பார்த்தோம் என்றால் நிறைய மேம்பாடுகள் வந்து இங்கே இந்த தொகுதியில் வந்து இந்த பிரிக்ஃபீல் வட்டாரத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்கூடானி பகுதியில் லிட்டில் இந்தியா நம்முடைய அரசாங்கம் நம்முடைய இந்தியர்களை மதித்து இந்தியர்களுக்கு என்று ஒரு சின்னம், அதாவது இவர்களுக்கு என்று ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் வேணும்னு இதை பிரிக்ஃபீல் வட்டாரத்தை வந்து டிக்ளேர் பண்ணி, லிட்டில் இந்தியா டிக்ளேர் பண்ணி, சைனீஸ்க்கு வந்து எப்படி பெத்தாலி ஸ்ட்ரீட் இருக்கிறதோ, சைனா டவுன் இருக்குதோ, அதே போல நம்முடைய இந்தியர்களை மதித்து நம்முடைய அரசாங்கமும் நம் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து இந்த லிட்டில் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து ஏற்பாடு செய்து இவர்களுக்கு வந்து நம்ம இந்தியர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பிரிக்ஃபீல் வட்டாரத்தை லிட்டில் இந்தியா என்று அவர் பிரகடனப்படுத்தினார்கள் கடந்த ஆண்டு. அதற்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து நம்முடைய அரசாங்கத்தை, தேசிய முன்னணி அரசாங்கத்துக்கு நன்றி கூற விரும்புகிறேன்.
பிறகு இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா இங்குள்ள வீடமைப்புகள் இங்குள்ள பிளாட்ஸ் எல்லாம் வந்து கடந்த 50 வருட காலங்களாக உள்ள பிளாட்ஸ்ங்க இதெல்லாம் வந்து 30 40 50 வருட காலமா இருக்கிற பிளாட்ஸ்ங்க ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட் பாத்தீங்கன்னா நிறைய பேபாடுகள் அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து அமைந்திருக்கு இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா வீட அமைவுத்துறைகள் இந்த பிளாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பிளாட்ஸ்ல வந்து 50 வருட கால பிளாட்ஸ்ங்க ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் எந்த ஒரு மேம்பாடுமே காணாம இந்த சைட்ல வந்து இருக்குது அதற்கு முக்கிய காரணம் இங்குள்ள எம்பி இங்குள்ள எம்பி பாத்தீங்கன்னா இவர் வந்து எதிர்க்கட்சி பதமுள்ள ஒரு எம்பி அவர் இந்த மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கீங்க ஏன்னா ஒரு தவணை இல்ல ரெண்டு தவணை இது மூன்றாவது தவணையா வந்து அவர் இருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் வந்து எத்தனை தடவை வந்து இங்குள்ள தொகுதி மக்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் பரிசான் நேஷனலை பிரதிநிதித்து தேசிய முன்னணி பிரதிநிதித்து நம்முடைய தகுதி பிரங்கி காஞ்சூர்ந்தின் வந்து கடந்த 3 வருட காலமாக அவருடைய சேவையை வந்து அவர் வழங்கி கொண்டிருக்கிறார் இதை வந்து யாருமே மறுக்க இயலா ஏன்னா இங்குள்ள டெம்பிள்ஸ் எல்லாம் தெரியும் மிஸ்டர் நாயுடுக்கு தெரியும் சாரி மிஸ்டர் நாயுடு அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நாயுடு இஸ் பிரசாத் பண்டுடுகோட ருக்குந்தங்கோட சேர்மன் அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இந்த வட்டாரத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவர் மூலமாகவும் சரி அவர் வந்து மீடியா மூலமாகவும் சரி இங்குள்ள பிரச்சனைகளை வந்து நிறைய தடவை வந்து நம்முடைய டிபிகேல் அதாவது நம்முடைய தேசியமனை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திதான் ஆனா இங்குள்ள எம்பி வைபி பொங்கோயிலான் வந்து பொங்கோயிலுவன் வந்து இதுவரைக்கும் வந்து இந்த பிரிக்வில் வட்டாரத்துக்கு என்ன செய்திருக்கிறார் நீங்களே நீங்க கேட்டுக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒண்ணு இந்த மழை காலமா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளியே வரல எல்லாருமே வந்து பிளாட்ல வீட்டுல வணங்கி இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அவன் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த வட்டாரத்துல பிரிக்வில் வட்டாரத்துல வந்து வைபி புக்கில வந்து இதுவரைக்கும் என்ன செய்திருக்கான்னு நீங்களே நீங்க கேட்டாதான் அவரை கேளுங்க அவர் வந்தாருன்னா கேளுங்க ஏன்னா இங்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லல ஆனா தேசிய முன்னணி அரசாங்கம் மட்டுமே தான் இதுவரைக்கும் வந்து இங்குள்ள மக்களுக்கு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய பிரங்கி காஞ்சின்னும் திருமம் போமல் எந்த நேரமும் அவரை அழைத்தாலும் வந்து அவர் வந்து இந்த பிரிக்வில் வட்டாரம் சரி இந்த பாலிமன் இந்த முக்கிய பிந்தா தொகுதியில வந்து என்ன ஒரு பிரச்சனை அவர் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆளு இவர் ஒருவர் தான் இதற்காக நம்முடைய அரசாங்கம் அவரை மாத்தி அவருக்கு இந்த சீட்டை வந்து வழங்கி அவரை வந்து இந்த தொகுதியின் வந்து மிக சிறந்த ஒரு வேட்பாளராக அவரை நியமித்திருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நன்றி கண்ணா என்னுடைய நம்முடைய தேசிய முன்னணி அரசாங்கத்தை நன்றி கூற விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே துவந்தாண்டா பாம்பா யாங் கேவல்மாதிஸ் கல்யாண் புருவான் யாங் தி அலாமை கித்த டி பாலிமன் புக்கி பீன் தாங் இனி புக்கான்லா ஒலேக்கிறான வாய்பி பொங்குயிலான் பொங்குயிலோன சோமோ புருவான் யாங் தி பலாக்கு டி பாலிமன் புக்கி பீன் தாங் இனி அதெல்லாம் ரிசபாப் தான் ஒலே ராஜான் புசார் ஏது ராஜான் பாரிசா நேஷனல் யாங் தெல்லாம் ஜாஜா டான் sedang menjaga selamat 56 tahun ini. Yang ini kita tidak boleh dinafikan tuan-tuan dan puan-puan. Selama ini Barisan Nasional Bukit Bintang, Barisan Nasional telah pun berjaya membawa kestabilan politik di negara ini dan juga kemajuan yang besar yang kita alami sekarang adalah oleh sebab kerana kepimpinan yang kuat, yang baik, kepimpinan yang melalui teladan kepimpinan yang cekap daripada pemimpin-pemimpin kita selama ini. Tuan-tuan dan puan-puan, saya ingin mengingatkan tuan-tuan dan puan-puan, Kerajaan Barisan Nasional bukanlah satu perfect government. I don't say it's a perfect government. But we have a lot of problems, we have a lot of things we can solve. And Barisan Nasional have proven, in these years, they have proven a lot of problems, you know, raised by the residents, local residents here, and also the rakyat. They have solved a lot of many problems they have solved. So, please give them a chance. Please give them another chance for them kepada Yang Amat Berhormat Dato' Sri Muhammad Nagi Tun Haji Razak untuk menerajui negara ini kepada satu kemajuan untuk mencapai wawasan 2020 yang kita dimimpikan, tuan-tuan dan puan-puan. Saya ingin menyuruh tuan-tuan dan puan-puan untuk memberi sokongan padu tuan-tuan dan puan-puan kepada Barisan Nasional Bukit Bintang untuk terus menerajui negara ini dan juga memberi sokongan penuh kepada Yang Amat Berhormat Perdana Menteri kita. Selamat datang Dato' Sri Azim ialah Ketua Bahagian UMNO Bukit Bintang dan juga Timbalan Barisan Nasional Bukit Bintang. Selamat datang Dato' Sri. Tuan-tuan dan puan-puan yang dihormati sekalian, segudara-segudari galib, namun di arasanggam, indah desi munin arasanggam,
நான் முதல்ல சொன்னது போல நம்மிடம் குறைகள் இல்லைன்னு நான் சொல்லல. குறைகள் இருக்கிறது. இந்த தேசிய முன்னணி அரசாங்கத்திலும் குறைகள் இருக்கிறது. இந்த குறைகளை வந்து கடந்த இந்த 4 ஆண்டு காலத்துல நம்முடைய பிரதமர் வந்து பிரதமர் பதவியை எடுத்த பிறகு இந்த 4 ஆண்டு காலத்துல நிறைய உருமாற்ற திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய கொள்கைகளை வந்து அவர் வகுத்திருக்கிறார். இந்த கொள்கைகளின் மூலம் நம்முடைய நாட்டிற்கு பழைய புதிய நிறைய மேம்பாடுகளை வந்து அவர் கொண்டு வந்தார். நீங்க முக்கியமாக இந்த பிரிக்ஃபீல்ட் வட்டாரத்தை பாத்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணி அப்லிப் பண்ணி இங்குள்ள இந்த முக்கிய பிந்தா வட்டம் வந்து ஒரு சுற்றுலா மையமாக அவர் வந்து அமைத்திருக்கிறார். நிறைய மேம்பாடுகள் வந்து இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எல்லா வளர்ச்சிக்கும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம் நம்முடைய தேசிய முன்னணி அரசாங்கம் மட்டுமே. இதை வந்து வைபி பூங்குயிலான் செய்யலுங்க. இங்குள்ள எந்த ஒரு மேம்பாடுகளும் அவர் கொண்டு வந்திருக்காருன்னு அவர் வந்து கூற முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து தேசிய முன்னணி அரசாங்கத்தோட அவர்களோட முயற்சியில இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது நான் கூறுறேன். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க என்றால் தேசிய முன்னணி அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு வலுவான ஒரு பிரதமர், அதாவது இந்த பொது தேர்தல் நம்ம தேய்த்தோம் என்றால் நமக்கு தெரியும் யார் நம்முடைய பிரதமர் என்று, உண்மைங்களா? யாருங்க நம்முடைய பிரதமர்? அடுத்து வரப்போகிற பிரதமர் யாருக்கு தெரியும்? தத்தோஸ்ரீ நஜி, உண்மையா இல்லைங்களா? Tentu kita tak tahu siapa akan jadi. Dan tiga-tiga parti yang kononnya mereka kahwin, mereka cakap is a pakatan rakyat. But I nak beritahu tuan-tuan dan puan-puan, pakatan rakyat ini bukanlah satu registered party. It's a just marriage of convenience. Dia just kahwin untuk shock sendiri, itu saja. Inilah kenyataan tuan-tuan dan puan-puan. Tuan-tuan dan puan-puan kena faham apakah motif mereka, apakah tujuan mereka untuk menubuhkan Pakatan Rakyat ini. Tuan-tuan dan puan-puan, if we can say, if our Prime Minister, we know who's our TPM also, we know. Next, Timbalan Perdana Menteri pun kita tahu. Tetapi, jikalau Pakatan Rakyat menang, kita tak tahu siapa akan jadi. Mesti huru-hara akan berlaku di antara parti-parti mereka dan mereka akan gaduh sendiri. Tuan-tuan dan puan-puan, saya juga ingin mengingatkan tuan-tuan dan puan-puan, baru-baru ini parti DAP telah mengalami satu party election, CEC election, and within 1-2 weeks they say the party, the selection, the CEC, Central Working Committee yang dipilih tidak senal dan wai. They say adalah berlaku some problem in the voting. Mana tuan-tuan dan puan-puan yang dipilih melalui mereka cakap parti demokratik? Apa demokrati itu ada? Kita tengok sendiri. Dia punya parti dia sendiri pun dia tak boleh, dia terdapat memimpin dan dia nak pula memimpin negara ini. Bolehkah tuan-tuan dan puan-puan? Bolehkah dia memimpin negara ini? His own party he cannot manage. And until now, the CEC, the NORPAM is null and void. The party, ROS already deregistered the party. But we need to thank you, they need to thank Election Commission, because the Election Commission allow them to stand on the Democratic, DAP punya logo, tuan-tuan dan puan-puan. Ini adalah kenyataan. Dan perkara ini berlaku bukan kerana Barisan Nasional. It's their own problem. It's not Barisan Nasional punya problem. Problem ini diungkit oleh ahli dia sendiri, tuan-tuan dan puan. Bukannya daripada Barisan Nasional. Barisan Nasional bukan nak untuk menjatuhkan mereka ataupun mengelirukan
ahli ahli mereka. Ahli mereka yang sendiri yang pergi buat komplain dekat ROS untuk mengambil tindakan terhadap parti, kepimpinan parti mereka. So ini adalah kenyataan tuan-tuan dan puan-puan. Lagi satu yang nak terangkan tuan-tuan dan puan-puan. If you see, dalam sejarah politik kita lah, negara kita, kita boleh tengok selepas, manakala kita boleh tengok masa Tun Dr. Mahathir menjadi Perdana Menteri, tuan-tuan dan puan-puan, anaknya langsung tidak terlibat dalam politik. Betul tak tuan-tuan dan puan-puan? Ha? Tetapi dalam parti pembangkang, kalau kita tengok, siapa ada? Anwar dengan dia punya anak, dengan bini dia sendiri. Lepas tu kalau kita tengok DAP, parti DAP pula, ha? Lim Kit Siang. Lepas tu Lim Guan Eng, anak dia. Lepas tu isteri Lim Guan Eng pula. Semua ahli keluarga mereka, tuan-tuan dan puan-puan. Lagi kita boleh tengok pula Karpal Singh. Karpal Singh, anak dia, dua-dua anak dia pun dalam politik, tuan-tuan dan puan-puan. Semua MP dalam, kalau kita tengok in the past history, we can see, I mean, in Barisan Nasional memang ada anak dia diwakili dan menjadi MP. Even kita punya Prime Minister pun menjadi ahli parlimen selepas ayahnya meninggal, ayahandanya meninggal dunia. Betul tak tuan-tuan dan puan-puan? Tetapi if you see in parti pembangkang, inilah yang berlaku. Mereka tak kira, mereka tak kisah isi hati rakyat kita. Mereka just, the whole family members can be in the party and they can also elected MPs. Kalaulah, jikalaulah mereka kubuhkan kabinet baru, siapa yang ada di kalangan kabinet itu? Bapa dia ada, anak dia ada, bini dia ada. Inikah satu kerajaan, tuan-tuan dan puan-puan? Saya nak tanya dengan tuan-tuan dan puan-puan, bolehkah mereka memberi satu jaminan kepada kita? Ha? Takkan kita boleh, we can't say that they don't have any leaders out there? Betul tak? Ha? Nih parti kena, nama dia desi muni arsang itu lama. Nama dia arsing arsang amande, nama ni indah 56 handi kalau arsang itu lama. Paling nariya matran gelu nih nampat terkala. Ainda nama dia itu ada arah itu pertama nampat terkum. Tali matum arah dada ye elit dada nama dia tali matum matram gantir kerde. Nama dia desi muni nila. Anak parti pemangga parti ini, nah, indah oposisi parti parti ini, nah, indah orang matram, indah orang aimbat orang dek kalama ke bande, nama matram ke bande, umingla ilingla, umingla ilingla, okay, hei na, yelubut na lalu 1974 lalu ni parti na limkit saya, nanti anti na is still MP, no anti na is serving as MP, we equally look at it, Karpal Singh also same. Dah zaman Tun Mahathir dah habis, dah zaman Tun Abdullah pun habis, dah semua dah habis. Semua dah pencen dah. Kita punya pemimpin daripada parti, kita Barisan Nasional. Tetapi, if you look at it, parti pembangkang ini, they are the one. Siapa dia? It's a crazy power. You know, power crazy people. Sehingga kini mereka nak jadi, nak pegang kerusi itu, nak jadi MP. Takkanlah tak ada orang dalam parti pembangkang ini, tuan-tuan dan puan-puan. Sampai mati mereka nak jadi MP. Then they comment, they comment tentang parti pula, Barisan Nasional pula yang memegang nepotism, you know. Mereka complain parti Barisan Nasional yang amalkan parti dirty politik. Betul tak tuan-tuan dan puan-puan? Sagodara-sagodarigale, nammudaiya arasangam ore Malaysia kolgai vandu nammudaiya pradhamar vandu naan avar vandu eppa vandu pradhamar aanaro annike vandu avar anda ஒரு மாத காலத்திலே வந்து ஒரே மலேசிய கொள்கையை வந்து அமல்படுத்தினார். நீங்க எல்லாம் அறிவீர்கள் நினைக்கிறேன். இந்த ஒரே மலேசிய கொள்கையின் வழி நிறைய திட்டங்கள், அவர் பல திட்டங்களை வந்து வகுத்து நம்முடைய அரசாங்கத்துக்கு எவ்வளவு எவ்வளவு இந்த இந்தியர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா எந்த இனமும் அவர் பாராமல் எல்லா இனங்களுக்கும் வந்து எல்லா வந்து தேவைகளும் வந்து சேர வேண்டும் என்று அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரே மலேசிய கொள்கையின் வழி ஒரே மலேசியா kedai, no, kedai satu Malaysia, prima satu Malaysia, no, karisma, and then you can say so many, it's all Malaysia product. Yeda patal all Malaysia product. Nammudaiya India samudayai te ninga eduthukittinga na, nammudaiya India samudayai vande neriya per vande migavum
மிடில் இன்கம் குரூப் நிறைய பேர் இருக்கான்னு சொல்லலாம், ஏழ்மையான நிலையில் இருக்க நிறைய பேர் இருக்குன்னு சொல்லலாம், அதாவது உர்பன் ஏரியாஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு வந்து உதவி செய்கின்ற வகையில வந்து நம்முடைய பிரதமர் வந்து இந்த கிடாய் சத்துரையா மலேசியா என்ற ப்ராடக்ட் வந்து அமல்படுத்தி நம்முடைய சமுதாயத்திற்கு யாராருக்கு வந்து உதவிகள் தேவைப்படுதோ அவர்களுக்கெல்லாம் வந்து உதவியா இருக்கட்டும் என்று இந்த ஒரு ப்ரோக்ராம் அவர் ஏற்படுத்தினார் இந்த ஒன் மலேசியா கொள்கையின் வழி. அதன் மூலம் பிரீம் பந்த்வாரையா சத்து மலேசியா அது வந்து கடந்த இரண்டு ஆண்டு காலமா அவர் வந்து அவர் பிரதமரான பிறகு அவர் இரண்டு தவணை காலம் வந்து அவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் முன்கூட்டியே வந்து அவர் அறிவித்தபடி அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் வந்து அவர் வந்து வழங்கினார் என்றது நான் இங்க கூற விரும்புகிறேன். எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து அவர் வந்து அவர் கூறிய வாக்குறுதிகள் அனைத்துமே வந்து அவர் அமல்படுத்த உண்மைங்களா இல்லைங்களா? அவர் சொன்னது ஏதாவது ஒரு செய்யறீங்களா சொல்லுங்க. அவர் கூறிய அனைத்தையும் வந்து இது வரைக்கும் வந்து அவர் அமல்படுத்திக்கிறார் என்பது உண்மை. நம்ம எப்படிப்பட்ட அரசாங்கம் நம்ம அமைய வேண்டும் என்பதை நம்ம கருத்தில் கொண்டு இந்த வருகின்ற பொது தேர்தலை வந்து நம்முடைய நம்மளுடைய பொன்னான வாக்குகளை வந்து எந்த ஒரு நிலையான அரசாங்கம் நமக்கு வேண்டுமோ அவர்களுக்கு நம்ம வந்து அவர்கள் வாக்களித்து இந்த தேசிய முன்னைய அரசாங்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பள்ளிகள் நிறைய பேர் நம்ம ஒப்போசிஷன் சொல்றாங்க, 1000 தமிழ் பள்ளிகள் இந்த நாட்டில் இருந்துச்சு, 500 பள்ளிகள் தான் இப்பொழுது இருக்கிறது என்று. இது வந்து யாருடைய குற்றங்க? இந்த குற்றம் நான் நீங்க நல்லா உங்களே கேளுங்க, யாருடைய குற்றம் இந்த? இது வந்து அரசாங்கத்தோட குற்றமா இல்ல? ஏன்னா நீங்க பார்த்து நானும் வந்து எஸ்டேல பிறந்து வளர்ந்தவன், பெத்தோங் தோட்டத்தில் வந்து பிறந்து வளர்ந்த நான், தமிழ் பள்ளிகள் தான் நானும் படித்தேன். என்னுடைய நான் ஏன் வந்து கோலாலம்பூருக்கு வந்து நான் மாற்றலாகி வந்தேன்னா, ஏன்னா என்ன நான் மேம்படுத்திக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு தோட்டப்புறத்துலேருந்து என்னுடைய ஃபேமிலியை நான் கூட்டிக்கிட்டு எனக்கு விவரம் தெரிந்த பிறகு நான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நான் கேட்க வந்தோம். அதே போல தான் பல தோட்டங்கள் திண்டாடப்பட்ட வேலையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த தோட்டப்புறங்கள்லேருந்து வெளியாகி அவர்கள் வந்து இந்த டவுன் ஏரியாவில் வந்து குடிபெயர்ந்தனால நம்முடைய பள்ளிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டது. இது வந்து அரசாங்கத்தோட குறையில்லை, அரசாங்கம் செய்த தவறும் இல்ல, சிறு தவறுகள் இருக்கலாம், நான் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தோட தவறுன்னு சொல்ல மாட்டேன். இது சிறு தவறுகள் வந்து அந்த முதலாளிகள், பிறகு நம்முடைய சம்பளம் தோட்டப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வழி 300 வழி தான் அவங்க செலவு. இந்த 300 வழி செலவுல வந்து அவங்க வந்து குடும்பத்தை ஓட்ட முடியாத வாழ்க்கை தரத்தில் இருக்க போது கண்டிப்பாக அவர் வந்து டவுன் ஏரியாஸ் வந்து அவர்கள் வந்து இன்கம் தேர்றதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் வந்து நடந்த உண்மை. ஏன்னா நானும் அதில் வந்து பாதிக்கப்பட்டவன், எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை வந்து இந்த தோட்டப்புறங்களில் உள்ள பிரச்சனைன்னு. ஸோ ஆகையால இந்த 500 பள்ளிகள் இப்பொழுதுக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துருக்குது, இங்கே இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் வந்து அரசாங்கம் உதவிய முழு உதவி பெற்ற பள்ளிகளா வந்து ஆக்குறதுக்கு எல்லா வகையான திட்டங்களையும் அவர்கள் வகுத்து அவர்கள் வட்டமேசை மாநாடும் நடத்தி இன்று நம்முடைய பள்ளிகளுக்கு சுமார் 100 மில்லியன் 100 மில்லியன் ஒவ்வொரு வருடமும் முடிந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வந்து இந்த 100 மில்லியன் தொகையை வந்து நம்முடைய பள்ளிகளுக்கு வந்து தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கி அவர்கள் உதவி செய்தனர். இது வந்து ஒரு மாற்றம் தானே. 56 ஆண்டு காலமாக இது நடக்காத ஒன்று இன்று நடந்து இருக்கிறது. சோ இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் சொல்லுவேன். சோ யாருமே மறுக்க இயலாத இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யலன்னு கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள் இதை வந்து கேட்காம விட்டு விட்டாரு என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்னா எந்த ஒரு தலைவனும் வந்து அரசாங்கத்தை வந்து தட்டி கேட்டால்தான், நம்ம குட்ட கொண்ட குனியர் சமுதாயம் இல்லைங்க, நம்ம வந்து கேட்கறத வந்து தைரியமா கேட்டாதான் அவர்கள் அரசாங்கம் வந்து கேட்பாரு. எப்பொழுது 2006 வந்து இந்திரா பண்ணி வந்து ஒன்று சேர்ந்து அவர்களை வந்து ஒரு வகையில் நான் நன்றி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாற்றங்கள் இனி நடந்திருக்குன்னா நம்முடைய நாட்டில் வந்து அவர் முழுக்க முழுக்க இந்திராவோட பங்கு வந்து ஒரு சிறிய அவருடைய பங்களிப்பு இருக்குன்னு நான் ஒன்று 100% நான் சொல்லலாம். இதை யாருமே மறுக்க இயலாது, யாரும் மறைக்கவும் முடியாது, உண்மைங்களா? அவர்கள் அன்று செய்த புரட்சியில தான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் பல உதவிகளை வந்து நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய முக்கியமாக நம்முடைய இந்திய சமுதாய மக்களுக்கு வந்து அவர்கள் வழங்கி கொண்டிருக்காங்க. இது யாருமே மறுக்க இயலாது. ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எங்க இன்றா 5 சகோதரர்கள் இருந்தாருன்னு சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த 5 பேர் வந்து வெவ்வேறு திசையில இருக்காங்க. இதுதான் நம்ம ஒற்றுமையாங்க. நீங்களே நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒற்றுமையின் பலத்தை பத்தி சொன்னவங்களே அவங்க தான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களே திசை மாறி இருக்கிறார்கள். எல்லாருமே வந்து ஒப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து இப்போதைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம இடத்துல வந்திருக்காங்க. சோ
அவர்கள் செய்த ஒரு சிறிய ஒரு உதவினால ஒரு அவருடைய பங்கினால நம்முடைய சமுதாயம் வந்து ஒரு மறுமலர்ச்சி அமைந்திருக்கிறது என்று நான் இங்கே வந்து கூற விரும்புகிறேன். ஆனால் இந்த மறுமலர்ச்சி நம்முடைய உருமா நம்முடைய பிரதமரோட இந்த நான்கு வருட கால அவருடைய தவணையில வந்து அவர் செய்துள்ள மாற்றங்கள் நீடிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக இன்னொரு தவணை இன்னொரு ஐந்து வருட காலம் வந்து நம்முடைய இந்த அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக பல மாற்றங்களை வந்து நம்முடைய பிரதமர் கொண்டு வருவாரா இல்லையா? கண்டிப்பாக கொண்டு வரா என்று நம்புகிறேன். ஆனால் அதற்கு வந்து நம்முடைய இந்திய சமுதாயம் சரி அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேண்டும். அவர் மீது நம் முதல்ல வந்து நம்பிக்கை கொள்ளணுங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கண்டிப்பா வந்து எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய பிரதமர் மேல நம்பிக்கை வைத்து தேசிய முன்னணி மேல அரசாங்கத்தின் மேல வந்து நம்பிக்கை வைத்து நம்ம இந்த எதிர்வரும் ஐந்தாம் தேதி இந்த ஐந்தாம் தேதி ஒரு நிலையான அரசாங்கம் உங்களுக்கு வேண்டுமானா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அரசாங்கம் நம்மிட பிரச்சனைகள் இருந்தால் நமக்குள்ளேயே நம்ம தீர்த்து வைத்துக்கிறோம். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து வெளியே அவங்க வெளியே போனதில்லை. ஆனா நிலையான அரசாங்கம் வேண்டுமானா கண்டிப்பாக நம்ம தேசிய முன்னணிக்கு வாக்களித்து அவர்களுக்கு நாம வந்து நம்முடைய பங்கை ஆற்றினோம் என்றால் கண்டிப்பாக இந்த எதிர்வரும் காலகட்டத்துல வந்து நம்முடைய இந்திய சமுதாயம் மேல்மேலும் வளரும் என்று கேட்டுக்கொண்டு உங்களின் ஆதரவை நம்முடைய பிரங்கி காஞ்சூன் சிங் பிரங்கி யா அவர்தான் நம்ம